ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 4 உன்னத அறிவு பதம் 21. நிராசீரியத சித்தாத்மா த்யக்த சர்வா பரிக்ரஹ சாரீரம் கேவலம் கர்மா குர்வன்னாப்னோதி கில்பிஷம். இத்தகு உணர்வுடையவன் மனமும் அறிவும் முழுமையாக ஆளப்பட்ட நிலையில் உரிமைகளின் மீதான சொந்த உணர்வுகளையெல்லாம் துறந்து வாழ்வின் குறைந்தபட்ச தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகிறான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் தீய விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. பதம் 22. யத்ருச்சாலாப சந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவ சித்தௌச க்ருத்வாபி ந நிபத்யதே. தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைபவனும் இருமையிலிருந்து விடுபட்டவனும் பொறாமையில்லாமல் வெற்றி தோல்விகளில் நிலைத்து செயலாற்றுபவனுமான ஒருவன் செயல்களை செய்பவனேயானாலும் பாதிக்கப்படுவதே இல்லை. பதம் 23. கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யக்ஞாயாசரத கர்ம சமக்ரம் ப்ரவிலீயதே. ஜட இயற்கை குணங்களில் பற்றில்லாமல் உன்னத ஞானத்தில் நிலை பெற்றவனின் செயல் முழுமையாய் உன்னதத்தில் கலந்து விடுகிறது. பதம் 24. பிரம்மார்பணம் பிரம்மஹவே பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. கிருஷ்ண உணர்வில் லயித்தவன் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவான். ஏனெனில் அவனது சமர்ப்பணமான ஆன்மீக செயல்களில் லட்சியமும் பூரணமே. சமர்ப்பிக்கப்படுபவையும் அதே ஆன்மீக இயற்கை கொண்டவையே ஆகும். பதம் 25. தெய்வம் ஏவா பரே யக்ஞம் யோகினா பர்யுபாசதே ப்ரஹ்மாக்ஞாவபரே யக்ஞம் யக்ஞேனைவோபஜுஹ்வதி. சில யோகிகள் பல்வேறு யாகங்களால் தேவர்களையும் சிலர் பரபிரம்மம் எனும் நெருப்பில் யாகங்களை சமர்ப்பித்தும் வழிபடுகின்றனர். பதம் 26. ஸ்ரோத்ராதீனீந்திரியான்யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயான்ய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. கட்டுப்படுத்தப்பட்ட மனமெனும் நெருப்பில் சிலர் புலன்களையும் கேட்கும் முறையையும் யாகம் செய்கின்றனர். மற்றும் சிலர் ஒளி போன்ற புலன் விஷயங்களை யாக நெருப்பில் யாகம் செய்கின்றனர். பதம் 27. சர்வானீந்திரிய கர்மாணி
प्राणकर्माणि चापरे आत्मसंयमयोगाग्नौ जुह्वति ज्ञानदीपिते। தன் உணர்வில் விருப்பமுள்ளவர்கள் மனம் புலன்கள் இவற்றை அடக்கி புலன்களின் இயக்கங்களையும் பிராணனையும் அடக்கப்பட்ட மனமெனும் நெருப்பில் யாகம் செய்கின்றனர். பதம் 28. திரவ்ய யக்ஞாஸ்தபோ யக்ஞா யோக யக்ஞாஸ்ததாபரே स्वाध्याय ज्ञान यज्ञाश्च यतय संशित वृताः। தவங்களில் தமது உடைமைகள் எல்லாவற்றையும் தியாகம் செய்வதால் ஞான ஒளி பெற்ற சிலர் கடும் விரதங்களை கொண்ட அஷ்டாங்க யோக பயிற்சியை மேற்கொள்கின்றனர். மற்றும் சிலர் உன்னத ஞானத்தை லட்சியமாக கொண்டு வேதங்களை கற்று அறிகின்றனர். பதம் 29. அபானே ஜுவதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாஹ அபரே நியதாஹாராஹ பிராணான் பிராணேஷு ஜுவதி. லயிப்பில் இருப்பதற்காக சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சிகளில் ஈடுபாடு கொண்டவர்களும் உண்டு. இவர்கள் உட்சுவாசத்தில் வெளி சுவாசத்தின் இயக்கத்தையும் வெளி சுவாசத்தில் உட்சுவாசத்தின் இயக்கத்தையும் நிறுத்தும் முறையை பயிற்சி செய்து சுவாசத்தை முழுமையாக அடக்கி லயிப்பில் ஈடுபடுகின்றனர். இவர்களில் சிலர் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெளி சுவாசத்தை அதிலேயே யாகமாக அர்ப்பிக்கின்றனர். பதம் 30. सर्वेऽप्येते यज्ञविदो यज्ञक्षपितकल्मषाः यज्ञशिष्टामृतभुजो यान्ति ब्रह्म सनातनम्। யாகத்தின் பொருளை அறிந்த இவ்வாறு செயல்படுபவர்கள் எல்லோருமே தீய விளைவுகளிலிருந்தும் தூய்மையடைந்து இத்தகு யாகங்களின் விளைவுகளை அமுதமாக பருகுவதால் நித்தியமான உன்னத நிலையை நிச்சயமாக அடைகின்றனர். ஹரே